ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேஷன் டெக்ஸ். நான் உங்கள் சுரேஷ். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சேனலில் நம்ம ஜாயின் சாரீஸ் நிறையா போடுறோம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இது போக நமக்கு சில சேனல்ஸும் இருக்குது. நம்ம முன்னாடியே ஆன்லைன் பஜார்னு ஒரு சேனல், பியூட்டி ப்ளூ மோடெக்னு ஒரு சேனல் வச்சுருந்தோம் நார்மல் சாரீஸ்க்கு. இப்போ அந்த ஆன்லைன் பஜார் சேனலில் வந்து நம்ம ஜாயின் சாரீஸ்க்கு ஹிந்தி சேனலாக மாற்றிருக்கோம். ஸோ ஹிந்தி சேனலில் உங்களுக்கு லாங்குவேஜில் வேணும் அப்படின்றவங்க, ஹிந்தி சப்போர்ட் வேணுன்றவங்க, நீங்கள் அந்த ஆன்லைன் பஜார்ன்ற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பியூட்டி ப்ளூ மோடெக்னு நம்மக்கிட்ட ஒரு சேனல் இருக்குது. அதில் நம்ம இடையில இப்போ வந்து நம்ம நார்மல் சாரீஸை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு அதில் நார்மல் சாரீஸ் வரும். ஸோ அதில் வேணுன்றவங்க அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃபேஷன் டெக்ஸ்னு நம்ம கடைக்காக ஒரு சேனல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கடையில் இருக்க கலெக்ஷன்ஸ் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம அந்த சேனல் வச்சுருக்கோம். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த சேனல் எது 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 எந்தெந்த சேனல் வேணும் அப்படின்றத நீங்கள் அந்தந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஷன் டெக்ஸ்ன்னு நிறைய பேர் ப்ராசஸ் சாரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த ஃபேஷன் டெக்ஸ்ன்ற சேனலில் இன்றைக்கி வந்து நம்ம ப்ராசஸ் சாரீஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லாமே ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ்க்கு நம்ம இந்த சேனலில் போடுறத காட்டிலும் ஒரு 10-50 உங்களுக்கு ரேட் வந்து கம்மியாக போட்டிருக்கோம். உங்களுக்கு அதில் வந்து ஒவ்வொரு ஆஃபர் கொடுக்குறோம். என்னது புது சேனல் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம கடையோட விளம்பரத்துக்காகவும் இடையில நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு இப்போதைக்கு ஒரு 10-11 எபிசோட் தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பிராசஸ் சாரி வீடியோ, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே அந்த சேனலில் உங்களுக்கு வீடியோவாக வருது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம். நீங்கள் எந்தெந்த சேனலில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த இப்போ இந்த சேனலில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கன்னா இந்த வீடியோவில் மேலே என்ன நம்பர் டிஸ்பிளே ஆகுதோ அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணணும். ஃபேஷன் டெக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மேலே என்ன நம்பர் டிஸ்பிளே ஆகுதோ அதுக்கு மெசேஜ் பண்ணணும். ஆன்லைன் பஸ்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மேலே என்ன நம்பர் டிஸ்பிளே ஆகுதோ அதுக்கு மெசேஜ் பண்ணணும். ஸோ எல்லா நம்பர்ஸுமே அந்த சேனல் நேம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ அந்தந்த கலெக்ஷன்ஸ்க்கு இது பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளோ சேனல்லாம் தேவையில்லப்பா, நான் ஒரே சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் ஒரே சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த சேனலில் போடுற கலெக்ஷன்ஸை மட்டும் அந்த சேனலில் புக் பண்ணிக்கலாம். என்னால் நம்பர் சேவ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது, அதனால் அந்த ஃபேஷன் டெக்ஸில் போடுறத நான் இங்கே புக் பண்ணுறேன் அப்படின்னா அப்படி புக் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட கடை, நம்ம கடை வந்து நம்ம கடை இருக்கிறது மதுரை மேலமாசி வீதி, நம்ம குடவுன் இருக்கிறது மதுரை வண்டியூர். ஸோ இதுக்கிடையில் டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் கேட்குறப்ப நம்ம அவைலபிள் எது அவைலபிள் இருக்குன்னு நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அதுக்கு மீறி நம்ம சரி ரெகுலர் கஸ்டமர்ன்றதுக்காக புக்கிங் எடுத்தாலும் நம்ம இங்கே புக்கிங் எடுத்து அதை நம்ம அங்கே கன்வே பண்ணி அவங்க அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அந்த சாரி இன்னொருத்தவங்க புக் பண்ணியிருப்பாங்க, இல்லை கடைன்றதுனால இன்னொருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ சிம்பிளாக அந்தந்த சேனல் நேமை போட்டு அந்தந்த நம்பர்ஸை சேவ் பண்ணிக்கோங்க. அந்தந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரியான பெட்டரான கலெக்ஷன்ஸாக இருக்குது. ப்ராசஸ் சாரி போடுங்க போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக தான் போட்டிருந்தோம். இருந்தாலும் அப்போ வந்து மந்த் எண்டாக இருந்தது, அமௌண்ட் இல்லை, இப்போ சேலரி வந்துருச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு நாளில் மட்டுமே ஒரு 100 மெசேஜ் வந்திருந்திருக்கும். ஸோ அதனால நம்ம இன்றைக்கி வந்து ப்ராசஸ் சாரீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பெட்டரான கலெக்ஷன்ஸ்னு. ஸோ ஒரு 300-350 வரைக்கும் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம போட்டு ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஹோல்சேல் வேணும் அப்படின்றவங்களும் தாராளமாக ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹோல்சேல் ப்ரைஸாக தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ரீட்டெயிலே நம்ம உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம், டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடை மதுரை மேலமாசி வீதியில் தாங்க இருக்குது. மேலமாசி வீதி அப்படிங்கிறது போத்தீஸ் ரோடு. ஸோ தெற்கு மாசி வீதியிலேருந்து நீங்கள் மேலமாசி வீதி டேனிங் திரும்புகிற இடத்துலேயே நம்ம கடை வந்துடும். நீங்கள் எங்கே மதுரையில் எங்கே இருந்தாலுமே ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் வந்துடலாம். நீங்கள் கீழ வாசலேருந்து வந்தாலும் சரி, தெற்கு வாசலேருந்து வந்தாலும் சரி, இதில் பெரியார்லேருந்து வந்தாலும் சரி, சிம்மக்கல்லேருந்து வந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தாலுமே நம்ம கடை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்க மேலமாசி வீதி அப்படின்றது மீனாட்சி அம்மன் கோயிலோட மேற்கு கோபுரம், அவ்வளோதான். மீனாட்சி அம்மன் வந்து அவள் காலடியிலே நமக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கா. ஸோ கோயிலுக்கு வர்றவங்க கூட அப்படியே டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பெட்டரான கலெக்ஷன்ஸ் அப்பப்போ கலெக்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம ஆன்லைன்லேயும் போடுறதுனால அப்பப்போவே வீக்லி நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க எப்போ வேணாலுமே டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைப்பா என்னால் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் பண்ண முடியும் அப்படின்றவங்க, அதுக்காக இப்போ நம்ம ஒரு 10 வீடியோ அங்கேருந்து போட்டிருக்கோம். இனிமேலும் வாரம் நம்ம அங்கேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக வீடியோ ஆன்லைன்லேயும் வீடியோஸ் போடுவோம். அதில் பார்த்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னால் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாதுப்பா அப்படின்றவங்க கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரியும் கொடுத்து அவைலபிளாக பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நீங்கள் பொருள் கையில் உங்கள் கையில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் கேஷாகவே கொடுத்துக்கலாம். பட் அதுக்கான சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரதான் செய்யும், அது பரவாயில்ல அப்படின்றவங்க அப்படி புக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.